ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் வீடியோ போடல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் போடுற வீடியோ இது. இது தாங்க எங்களோட ஃபைவ் லேயர் ஃபார்மிங். இதை பற்றின அப்டேட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதை பற்றின வீடியோ தான் இது. உங்களுக்கு தெரியும், மழையே இல்லை. மழை இல்லாதனால நிறைய செடிகள் வந்து காஞ்சி போயிடுச்சு. இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. இப்போ வந்து என்ன ஆகுனா, நம்ம வந்து உள்ளே வந்து ட்ரெஞ்ச் அமைச்சிருக்கோம் இல்லையா, அதில் தேவையில்லாத செடி கொடிகள் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து மழை தண்ணியை நல்லா ஈந்து வச்சுட்டு மழை இல்லாத டைமில் தண்ணி கொடுக்கும். அடுத்தனால அடுத்த வருஷம் வந்து நமக்கு நல்ல ஈல்டு கொடுக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொய்யா, மாதுளை, வாழை, பப்பாயா இதெல்லாம் ஈல்டு கொடுத்துட்ருக்குது. எங்கள் தோட்டத்தோட அப்டேட் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அர்பு சேனல். எங்கள் தோட்டத்தில் ஒரு 70 சென்ட் இடத்துல தான் நாங்கள் 5 அடுக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த 70 சென்ட் இடத்த வந்து 11 ரோவாக பிரிச்சிருக்கிறோம். ஒரு ரோக்கு இன்னொரு ரோக்கும் இடையில 2 அடி அகலத்துலேயும் 2 அடி ஆழத்துலேயும் நாங்கள் வந்து குழி நோண்டியிருக்கிறோம். இது தாங்க முதல் ரோ. இந்த முதல் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முள் சீத்தா வச்சுருக்குறோம். அதாவது ஒரு ஒரு ரோவையுமே அதையுமே நம்ம 3 பிரிச்சிருப்போம். சைடில் 2 சைடும் ஏதாவது ஒரு பழவகை, ஏதாவது ஒரு பழவகைக்கு இடையில வந்து பப்பாளி, சென்டரில் உள்ள பார்த்தீங்கன்னா வாழையும் முருங்கையும் மாற்றி மாற்றி வச்சுருப்போம். இதில் வந்து நாங்கள் முள் சீத்தாவும் ராம் சீத்தாவும் வச்சுருக்குறோம். இடையில வந்து பப்பாளி வச்சுருப்போம். இதில் வந்து கொஞ்சம் பப்பாளி வந்து போயிடுச்சு, அதனால இடையில உங்களுக்கு பப்பாளி தெரியல. மற்ற ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து 2வது ரோங்க. இதில் வந்து நாங்கள் கொய்யா வச்சுருக்குறோம். இதுலேயும் அதே தான், சென்டரில் வந்து வாழையும் முருங்கையும் மாற்றி மாற்றி வச்சுருப்போம். சைடில் வந்து கொய்யாவும் அதுக்கு இடையில பப்பாளி, இப்படி தாங்க மாற்றி மாற்றி வச்சுருப்போம். இதை வந்து நம்ம வந்து கவாத்து பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து பிரான்ச்சஸ் விட்டு நல்லா வளரும். இதை நாங்கள் கொஞ்சம் கவாத்து பண்ணியிருக்கோம். சிலதெல்லாம் விட்டுட்டோம், நாங்கள் அது கவாத்து பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா காய் வர ஆரம்பிச்சிருச்சு. கொய்யால் ஒரு 2-3 வகையான கொய்யா செடிகள் நாங்கள் வச்சுருக்குறோம். முருங்கை வந்து நல்லா எங்களுக்கு போன வருஷமே வந்து நல்ல காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷம் வந்து இப்போ பூ பூத்திருக்குது, அதனால் இன்னமேட்டு தான் அது வந்து காய் வர ஆரம்பிக்கும். இடையில எப்படி இருந்தாலும் நாங்கள் கீரையெல்லாம் எடுத்துக்கிறோம் எங்கள் வீட்டு யூஸ்க்காக. கொஞ்ச நாளில் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா பழக்காடாக மாறிடுங்க. ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம பழச்செடிகள் தான் வச்சுருக்குறோம். இடையில வந்து காய் செடிகளும் நம்ம வச்சுக்கலாம். அதுதான் நாங்கள் இப்போ அடுத்தது வைக்க போகிறோம். இப்போ மழை சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால வாழையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல போன வருஷத்துலேருந்து ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழை வாழைப்பழம் இதெல்லாமே எங்களுக்கு கிடைக்கிது. சில வாழையெல்லாம் வரலை, அதாவது நாங்கள் நீந்திரம் அப்புறமேலு செவ்வாழையெல்லாம் நாகர்கோயிலேருந்து வாங்கி வச்சுருந்தோம். அது இன்னும் நிற்கிது அப்படியே, இன்னும் ஈல்டு கொடுக்கல, சின்னதாகவே இருக்குது. பப்பாளியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நல்லாவே ஈல்டு கொடுக்குதுங்க. போன வருஷத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சில கண்ணுகளை நாங்கள் ஸ்டார்டிங்கில் வச்ச கண்ணெல்லாம் இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. சில கண்ணெல்லாம் போயிடுச்சு மழை இல்லாத டைம், அதை திருப்பி நாங்கள் நட்டு வச்சுருக்குறோம், திருப்பி கண்ணு வாங்கி வச்சுருக்குறோம். அதெல்லாம் இப்போ வந்துட்டுருக்குது. ஆனால் பப்பாளியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்ல ஈல்டு. இந்த 5 அடுக்கு விவசாயத்தில் நமக்கு முதல்ல வந்து நமக்கு லாபம் கொடுக்கக்கூடியதுன்னு பப்பாளி தான். அதனால் பப்பாளியில் தான் நம்ம முதல்ல ஈல்டு எடுப்போம். அதே மாதிரியே எங்களுக்கு கிடைச்சது ஈல்டு. பப்பாளியும் வாழையும் முருங்கையும் எங்களுக்கு நல்லாவே ஸ்டார்டிங்லேருந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரோவில் பார்த்திங்கன்னா வெள்ளை நாவல் மரங்கள் வச்சுருக்குறோம். அதுக்கிடையில் பப்பாளி, சென்ட்ரலில் வந்து வாழையும் முருங்கையும் மாற்றி மாற்றி வச்சுருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 4 எடுக்கும் காய் வர்றதுக்கு, ஏன்னா இது கொஞ்சம் மரம் மாதிரி வரக்கூடியது. ஆனால் இப்போ வந்து நல்ல துளிர் விட்டு நல்லா பெருசாக வந்துட்டுருக்கு. இதையும் நம்ம வந்து கவாத்து பண்ணி அதை நம்ம வந்து ஒரு சர்டன் ஹைட்டில் வச்சுக்கணும். இந்த ரோவ் வந்து பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ரூட்டும் பப்பாளி மாறி மாறி வச்சுருப்போம். சென்டரில் அதே மாதிரி வாழையும் முருங்கையும். பட்டர் ஃப்ரூட்டும் நமக்கு 4 எடுக்கும் காய் கொடுக்கறதுக்கு, ஆனால் நல்லா துளுத்து வந்துட்டுருக்குது. இந்த ரோ ஃபுல்லாக வந்து அத்தி, சைடில் அத்தி வச்சுருப்போம். ஒரு 2-3 செடியில் தான் எங்களுக்கு அத்தி காய் காய்ச்சிருக்கு. மற்றதெல்லாம் இன்னும் சின்னதாகவே இருக்குது. சில செடிகள்லாம் போயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாம் இன்னும் சின்னதாகவே இருக்குது. இதுக்கு இடையில வச்சுருந்தா பப்பாளியும் போயிடுச்சு. திருப்பி நாங்கள் கண்ணு வைக்கணும்.
இப்போ சிலதில் கண்ணு வச்சதெல்லாம் வந்துட்டுருக்குது. இப்போ இந்த வாழையெல்லாம் பார்த்தீங்களா கொஞ்சம் இப்படி சின்னதாகவே இருக்குது. ஏன்னா வந்து இன்னும் வந்து மண் வந்து வளமாகணுங்க. இது வந்து நாங்கள் மாரத்துக்கு ஒரு தடவை ஜீவாமிர்தம் கொடுத்துட்ருக்குறோம். அதுவும் இல்லாமல் இது வந்து இப்போ தான் நம்ம புதுசாக ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கனாலே நாள் எடுக்கும். மண் மட்டும் நல்ல வளமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த காய் நம்ம கனிகள் வச்சுருந்தாலும் நல்லா வளர்ந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கணும். இந்த ரோவில் வந்து ஃபுல்லாக வந்து மாதுளை வச்சுருக்குறோம். மாதுளையில் பூ பூத்து காய் காய்க்குது, ஆனால் வந்து காய் கொஞ்சம் கொட்டிடுது. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்னு பார்க்கணும். உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லுங்கள், ஏன் வந்து காய் வந்து கொஞ்சம் கருப்பாகி கொஞ்சம் பூச்சி வச்சு கொட்டிடுது. அதுக்கு வந்து ஆர்கானிக் முறையில் நம்ம எப்படி வந்து அதை வந்து தவிர்க்கலான்றதை தயவு செஞ்சு சொல்லுங்கள். இந்த ரோவில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பம்ப்ளி மாஸ், அப்புறம் ஆரஞ்சு, சாத்துக்குடி இதெல்லாம் வச்சுருக்குறோம். லெமனும் வச்சுருக்குறோம், ரெண்டு ரோலர் லெமன் வச்சுருக்குறோம். அதாவது இந்த சைட்லேயும் லெமன் வச்சுருக்கோம், அடுத்ததுலேயும் லெமன் வச்சுருப்போம். இந்த லெமன் வச்சதில் ஒன்று ரெண்டு, இந்த ரோவில் வந்து ஒன்று ரெண்டு லெமன் செடியும் மற்றதெல்லாம் வந்துட்டு சாத்துக்குடி, ஆரஞ்சு, பம்ப்ளி மாஸ் வச்சுருக்குறோம். இது வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மா ரெண்டு ரோ ஃபுல்லாகவே மா, பல வெரைட்டியான மா வச்சுருக்குறோம் சைடில். சென்டரில் வாழை, இந்த வாழையெல்லாம் பார்த்தீங்களா சின்னதாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து செவ்வாழை, நேந்திரம் அதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும். இந்த மண்ணுக்கு வரணும் இல்லையா, அது டைம் எடுக்கும், ஆனால் வந்துணும்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆர்கானிக் முறையில் பண்ணிகிட்ருக்கோம். மண் ஒரு நாள் கண்டிப்பாக வளமாகும். ப்ளஸ் சைட்லலாம் நம்ம தேவையில்லாத இலைச்செடிகள்லாம் இந்த ட்ரெஞ்சில் நம்ம போட்டிருக்கனால மழை தண்ணி நல்லா ஈந்து வச்சுட்டு அதை மக்கி அதை வந்து செடிகளுக்கு உரமாக கொடுக்கும். இது வந்து அங்கே லாஸ்ட் ரோ. இந்த லாஸ்ட் ரோ வந்து கொஞ்சம் விட்டு போன இடமா இருந்தது. இந்த லாஸ்ட் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாட்டர் ஆப்பிள், அப்புறம் பப்பாளி, அப்புறம் வாழை, அப்புறம் வந்து பலா இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். அது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் வந்து நாள் எடுக்கும் இதெல்லாம் வர்றதுக்கு. பப்பாளி மட்டும் இந்த இடத்துல காய் கொடுத்துட்ருக்குது, மற்றபடி மற்றதெல்லாம் இன்னும் நாள் எடுக்கும். எங்கள் ஐந்தடுக்கு விவசாயம் எப்படி போயிட்டுருக்குன்ற அப்டேட் வீடியோ நான் கண்டிப்பாக எங்கள் சேனலில் போட்டுகிட்டே இருப்பேன். அதை போய் பாருங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால். எப்படி ஐந்தடுக்கு விவசாயம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற வீடியோவும் டீட்டெயில் வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.